நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் லக்ஷ்மி நாட்டுக்கோழி பண்ணை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய கழிச்சல் நோய் அதை எப்படி வந்து குணப்படுத்தலாம் அது எதனால் வந்து ஏற்படுது அதுக்கு ஆங்கில மருந்துகள் என்ன இயற்கை மருந்து என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த கழிச்சல் நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளுக்கு அதிகளவில் ஏற்படக்கூடிய ஒரு தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து சரியான முறையில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நோய் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து இறப்பை ஏற்படுத்தும் ஆடுகளுக்கு இந்த கழிசல் நோய் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து புதிய தீவனங்கள் வந்து சாப்பிட்றப்பையும் சில அதுகளுக்கு சேராத சில பூண்டு வகைகள் அந்த மாதிரி இருக்கிறத ஆடுகள் வந்து சாப்பிட்றப்ப இந்த கழிசல் நோய் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதனால் நண்பர்கள் வந்து எப்பவுமே பார்த்தோன்னா ஆடுகளுக்கு கழிசல் நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதை உடனடியாக தீர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கில மருந்துகள் இருக்குது ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா மெட்ரோனி டொசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐவர் மேக்டீன் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது ரெண்டுமே வந்து டேப்லெட் தான் இந்த மெட்ரோனி டொசோலுங்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறது வெள்ளை கலரில் வந்து இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணான்னு பார்த்திங்கன்னா ஆடுகளோட உடம்பு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ பெரிய ஆடுகளாக இருந்துச்சுன்னா மெட்ரோனி டொசோலில் வந்து ஒரு அரை மாத்திரையும் ஐவர் மேக்டினில் ஒரு ஒரு மாத்திரையும் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப சின்ன குட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோனி டெசோலில் கால் மாத்திரையும் ஐவர் மேக்டினில் அரை மாத்திரையும் வந்து கொடுத்தா அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரே நாளில் உங்கள் ஆடுகளை வந்து குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த கலிசல் வந்து உடனடியாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ எங்கள் பணியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டரை மாதத்து குட்டிக்கு பார்த்திங்கன்னா கலிசல் நோய் வந்து வந்திருக்கு ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தோன்னா இந்த மெட்ரோனி டோசால் அப்படிங்கிற மாத்திரையே கால் மாத்திரையும் ஐவர் மேக்டினை பார்த்தினா ஒரு அரை மாத்திரையும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தாலே தெரியும் ரொம்ப வந்து கழிசல் நோய் வந்து இருக்குது ஸோ இப்போ தான் வந்து இதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நாங்கள் இப்போயே வந்து பார்த்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் இந்த மாத்திரையை வந்து இந்த மாதிரி சின்னதாக உடச்சிட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி வாயில் நல்லா அதோடய தாடை வழியாக நல்ல உள்ளே போகிற மாதிரி மாத்திரை உள்ளே போகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எதாவது ஒரு த சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு தலைகளோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து உள்ளே கொடுத்தோம்னா அந்த தலைகளை மெல்றப்ப அந்த மாத்திரைகள் வந்து உள்ளே போயிடும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தண்ணியிலே வந்து ஒரு இருபது நம்ப தண்ணியில் வந்து கலந்து அதுகளுக்கு வந்து அப்படியே ஊட்டி விட்டுறலாம் இப்போ சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில மருந்துகள் வந்து கிடைக்காமல் இருக்கும் ஸோ அப்படி இருக்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்துக்கு நீங்கள் வந்து வந்துடலாம் இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணலாம்னு பார்த்தினா கொய்யா இலை இருக்கு இல்லையா அதையும் தயிர் எடுத்துக்கணும் அடுத்து கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கணும் கொய்யா இலைகளை வந்து நல்லா அரைச்சி தயிரோட மிக்ஸ் பண்ணி அதோட கொஞ்சம் சீரகம் பவுட்ரு வந்து போட்டு ஆடுகளுக்கு வந்து ரெண்டு வேலை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கழிசல் நோய் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இயற்கை மருத்துவத்தில் இந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு சீக்கிரமாக உடனடி நிவாரணம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு வந்து போயிடலாம் சரிங்களா ஸோ நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிங்க நன்றிங்க